வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கக்கடை, சென்னை போரூரில் இருந்து. நாம் இன்னைக்கு சொந்த வீடு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஏழுமுக விளக்கை தான் பார்க்க போகிறோம். ஏழுமுக விளக்கு நிறைய பதிவு போட்டிருக்கோம் அப்படின்னாலும் அதை பார்த்து வாங்கக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. புதுசாக என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்கக்கூடியவங்களும் இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த பதிவு. ஏழுமுக விளக்கு வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டில் வந்து பூஜாரையில ஏத்தி வழிபட்டா, அந்த ஏழு மலையான வேண்டி ஏழுமுக விளக்கு ஏத்தி வழிபட்டா சொந்த வீடு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது எல்லாரோட நம்பிக்கையாகவும் இருக்கு. இது நிறைய பேருக்கு நடக்கவும் செய்யுது. பொருளை விற்கிறதுக்காக சொல்லலை, இதை நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அதை ஃபீல் பண்ணி எங்ககிட்ட சொல்லவும் செய்யறாங்க. ஸோ அந்த அடிப்படையில நாம இன்னைக்கு ஏழுமுக விளக்கு பார்க்க போறோம். ஏழுமுக விளக்கு என்ன மாடல் வேணும் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நம்ம கிட்ட வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளவு இருக்கு. மற்ற இடம் மாதிரி நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு போங்க, நாங்கள் செஞ்சு தர்றோம் அல்லது உங்களுக்கு வர வச்சு தர்றோம் அந்த வார்த்தையெல்லாம் இல்லை. வந்தால் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அந்த அளவுக்கு நிறையவே கலெக்ஷன்ஸ் இருக்கு. வாங்க, இப்போ ஒவ்வொரு சைஸாக நம்ம பார்க்கலாம். ஏழுமுக விளக்கில் ரொம்பவே பிரம்மாண்டமாக வந்திருக்கக்கூடிய 5.5 அடி விளக்கை தான் இப்போ பார்க்குறீங்க. இது வந்து பார்க்க கடைக்கு வரக்கூடிய எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு விளக்காக இருக்கு. ரொம்ப ஸ்பெஷல் ஒர்க்கு, ஹெவினா சரியான ஹெவி. இது கிட்டத்தட்ட 47 கிலோ கிட்ட இதோட வெயிட் இருக்கு. அகலம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதோட அடிபாகம் அந்த தாம்பாள தட்டு மாதிரி எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்க. இது வந்து 5.5 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஏழுமுக விளக்கு. அதோட அந்த முகப்பும் கூட, அந்த திரி வைக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மயில், 2 மயில் வந்து சேர்ந்து இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு விளக்கில் ஒவ்வொரு பாகமுமே கலைநயம் மிக்கதாக இருக்குது. அந்த அன்னத்திலிருந்து எல்லாமே அழகு இந்த விளக்கில். இது வந்து இவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக உங்களுக்கு இந்த இதை வந்து காமிச்சிருக்கிறோம். வேணுங்கிறவங்க நம்ம கால் பண்ணி அதோட விலை விவரம் எல்லாமே கூட நீங்கள் கேட்டுக்கலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன விளக்கு, இத்தினோண்டு விளக்குலேருந்து இருக்குது. ஆனால் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஏற்றுறதுக்கு வருமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். 7 திரி போட்டு இத்தினோண்டு விளக்கு ஏற்ற முடியுமான்னா அது வந்து கொஞ்சம் நிறந்தான் எரியும். திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து நம்ம எண்ணெய் விடணும், அப்போ தான் வந்து இது ஒன்றா எரியும். ஸோ இந்த விளக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கிஃப்டிங் பர்பஸ் அந்த மாதிரி, இதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்தோம்னா ஏழுமுக விளக்கு அழகாக வாஸ்து விளக்கு மாதிரியே வந்திருக்கு. கீழே வந்து ஆமை இருக்கிற மாதிரி, அதுக்கு மேலே ஒரு மலர் தண்டு மாதிரி வந்து நடுவில் தண்டு வச்சு மேலே வந்து ஏழுமுக விளக்கு, அதில் வந்து சங்கு சக்கரம். ஆமை அப்படிங்கிறது வந்து பெருமாளோட அவதாரம்னா தான் பார்க்கப்படுது. இன்னொன்று வாஸ்துக்கு பரிகாரத்துக்காகவும் இதை வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ இந்த விளக்கு நீங்கள் தனியாகவும் வாங்கலாம், செட்டாக வாங்குறீங்க அப்படின்னாலும் வாங்கலாம். சங்கு சக்கரத்தோடு உங்களுக்கு தனித்தனியாகவும் இது வாங்கிக்கலாம், செட்டாகவும் வாங்கிக்கலாம். அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கிறது ட்ரெடிஷ்னல் விளக்கில் பிறை வச்சு. இதுலேயே அன்னம் வச்ச விளக்கு இருக்குது. இந்த விளக்குலையே பார்த்திங்கன்னா அன்னம் வச்சும் விளக்கு இருக்குது. ஒரு நம்ம ட்ரெடிஷ்னல் விளக்கு அப்படின்னு வரும்போது என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா ஆயில் கெப்பாசிட்டி நார்மலாக இருக்கும், ரொம்ப பெருசாகவும் இருக்காது, ரொம்ப சின்னதாகவும் இருக்காது. அதுதான் நம்ம ட்ரெடிஷ்னல் விளக்கோட லுக்காக இருக்கும். அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கிறது ஏழுமுக விளக்குலையே லக்ஷ்மி விநாயகர், லக்ஷ்மி நரசிம்மர் கூட வச்சு கொடுத்துருக்குறோம். ஒரு சில பேர் சாய்பாபா வாங்கி கேட்டு வாங்கியிருக்காங்க. அவங்கவுங்களோட இஷ்ட தெய்வதையை இந்த விளக்கு மேலே வச்சு கூட நாங்கள் கொடுத்துருக்கோம். அவங்கவுங்களுக்கு கேட்குற சாமியே இது மேலே வச்சு கொடுத்துருக்குறோம். இதுவுமே ஏழுமுக விளக்கு, நல்லா பெருசாக நீங்கள் கேட்குற மாடல் எல்லாமே தர முடியும். ஆனால் விளக்கு வந்து இப்படி தான் வரும். இதில் இந்த நாங்கள் வந்து நீங்கள் கேட்குற சாமியை வச்சு கொடுப்போம். அது மாதிரி அதுலேயே சின்ன சைஸு அப்படியே வாங்கி ஏற்றுறேனிங்கனாலும் தாராளமாக இந்த விளக்கை வந்து ஏற்றலாம். அடுத்ததான் நாச்சியார் கோவில் விளக்கில் ஏழுமுக விளக்கு, லக்ஷ்மி வச்சு ரொம்ப அழகாக கலைநயத்தோடு வந்திருக்கக்கூடிய விளக்கு. கீழே வந்து இந்த பீடம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த விளக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். கையில் தூக்கும் போது அதோடய குவாலிட்டி என்னன்றது ரொம்ப அழகாக புரியும். அது மாதிரி இந்த மாடல் விளக்கு, இது இன்னுமே டிஃப்ரெண்ட்டு. விளக்கு வந்து கீழே வந்து ஒரு பெரிய கும்பம் மாதிரி கொடுத்து அதில் ஃபுல்லாகவே கார்விங் கொடுத்துருக்காங்க, டிசைன் ஒர்க்கு. அது மாதிரி பார்த்திங்கன்னா நகாஸ் ஒர்க்கு, அதை நம்ம தொட்டாலே நம்மளால் ஃபீல் பண்ணக்கூடிய நகாஸ் ஒர்க்கு. மேலே வந்து அன்னம்,
எல்லாமே வந்து இந்த விளக்கில் இருக்கு. அதே விளக்கில் பிறை, அதே விளக்கில் விநாயகர், லக்ஷ்மி, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து எது வேணுனாலும் நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல இங்கே வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்ததாக வந்து நாம் பார்க்க இருக்கிறது லைட் வெயிட்டில் வரக்கூடிய குத்து விளக்கு மாடல். இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். 3x7x3 போட்டுக்கிற மாதிரி. இதுலேயுமே இன்னொரு சைஸ் இருக்குது, பட் இப்போ ஸ்டாக் இல்லாததுனால அதை காட்டலை. இதில் வந்து 7 நம்பர்லேருந்து இருக்குது. 7 நம்பர், 8 நம்பர், 9 நம்பர், 10 நம்பர்னு சொல்லுவோம். அது மாதிரி இதில் வந்து இவ்வளோ பெரிய விளக்கு வரைக்கும் கூட இருக்குது. இதுலேயும் நம்மளுக்கு அன்னம், பிறை, அது மாதிரி கேரளா கூம்பு அந்த மாடலில் எல்லாம் பார்த்திங்கன்னா 7 முக விளக்கு நமக்கு அவைலபிள் இருக்குது. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது ரொம்பவே ட்ரெடிஷ்னலான பழைய மாடல் விளக்கு. பழைய மாடலில் இருக்கக்கூடிய இந்த மங்கள தீபம் சொல்லக்கூடிய கட்டு வச்ச விளக்கு. இது நல்ல ஹெவியாக இருக்கும். இதுவுமே 7 முகத்தோடு. இதுலேயே சங்கு சக்கரம் வச்சு வேணாலும் வாங்கிக்கலாம், அல்லது அன்னம் வச்சு லக்ஷ்மி விநாயகர் வச்சு வேணும்னாலும் வாங்கலாம். இது ஒரு மாடல். இது வந்து ஒரு 2 அடி உயரம்னு, 2 அடி உயரத்தில் இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடியது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். கீழே வந்து விளக்கோட அடிப்பாகம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அழகாக கார்விங் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க, கட்டோடு இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா நடுவில் தண்டு நல்லா தூண் மாதிரி ரொம்ப அழகாக ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. அது மாதிரி மேலே அந்த 7 முகம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக செஞ்சுருப்பாங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட் ஒர்க்கு. அது மாதிரி லக்ஷ்மி, இந்த லக்ஷ்மியை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், பஞ்சலோகத்தில் வர்ற மாதிரி அப்படி ஒரு அழகு தாமரை தண்டு மேலே உக்காந்துருக்கிற மாதிரி ரொம்பவே அழகாக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய விளக்கு. இது வந்து ஏற்றும் போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பார்க்குறவங்கெல்லாம் இது எங்கே வாங்குனீங்க, என்ன மாதிரியான விளக்கு இது, புதுசாக இருக்கேன்னு கேட்குற மாதிரியான விளக்காக இருக்கும். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த 7 முக விளக்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடை .com வெப்சைட்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணலாம், அல்லது விளக்கு கடைக்கு நேரில் வந்தும் வாங்கலாம். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.